தெலுங்கானா மாநிலம் ராஜன்ன ஸ்ரீசில்லா மாவட்டத்தில் மழை வெள்ளத்தில் அரசு பேருந்து அடித்துச் செல்லப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இப்போ அந்த பேருந்தில் இருந்தவங்களாம் மீட்கப்பட்டுட்டாங்களா, என்ன நிலவரம்? தெலுங்கானா மாநிலம் ராஜன்ன ஸ்ரீசில்லா மாவட்டத்தில் கம்பீராவுப்பேட்டை லிங்கனப்பேட்டை மத்தியில் வந்து தெலுங்கானா மாநில அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. நேற்று மாலை அந்த பேருந்து சென்று கொண்டிருந்தபோது மண்ணேறு ஆற்றின் கால்வாயிலிருந்து அந்த பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தபோது திடீரென ஆற்று வெள்ளத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் வந்து டிரைவரை மேற்கொண்டு செல்ல முடியாத நிலையில் பயணிகளுக்கு அனைவரையும் வந்து பத்திரமாக இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணபாஸ்கர் தலைமையிலான மீட்பு குழுவினர் அங்கு வந்து ஜேசிபி உதவியுடன் அங்கு பேருந்தில் இருந்து 25 பயணிகளையும் பத்திரமாக மீட்டனர். ஆனால் பேருந்தை மீட்க பல முயற்சிகள் மேற்கொண்டும் அது வந்து முடியாத நிலையில் இன்று காலை மேலும் வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்பட்ட நிலையில் பேருந்து தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இந்த சம்பவம் வந்து அந்த கிராம மக்கள் இடையே வந்து பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இந்த இடத்தில் மழை வெள்ளம் வரும்போது பாலத்தில் வந்து மழைநீர் வந்து செல்வதாகவும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாகவும் இதனால் வந்து கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருவதாகவும் பாலத்தின் உயரத்தை வந்து அதிகரிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.